ஹலோ மக்களே, எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, ட்ரெயினில் போகலான்னு வந்திருக்கேன். அதனால அது ட்ரெயின் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாருமே தான் ட்ரெயினில் போவாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து குழந்தைங்களும் போகலாம், பெரியவங்களும் போகலாம், குழந்தைங்க போகிற ட்ரெயினில். ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டீமில் வந்து ரன் ஆகிற ட்ரெயின்ஸு. நம்ம ஊரில் வந்து பெரிய பெரிய ட்ரெயின் தான் வந்து ஸ்டீமில் ரன் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே போகிற ட்ரெயின் வந்து சின்ன சின்ன ட்ரெயின். ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து இந்த ஜேர்னி இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பின்னாடி இருக்காருங்களே, அவர் வந்து இங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்டயே நம்ம வந்து கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹாய், ஹவ் ஆர் யூ? Good. How long this steam train train is running? 75 years. 75 years. Yeah. It's almost like only your engine running only two engines, or it's more than there's 15 running today. 15. How many tracks are there? Okay. There's one elevated track and two ground level tracks. ஒரு வழியே வந்து நம்ம உள்ளே வந்துட்டேங்க. டோட்டலாக சிட்னியில் பார்த்தீங்கன்னா 6 இடத்துல வந்து இந்த சிட்னி லோக்கோமோட்டிவ் ஸ்டீம் ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் இருக்கிற எல்லா இடத்தையும் நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து ஆஸ்ட்ரல் பியனியரில், இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் சிட்னியில், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிளாக்ஸ் லேண்ட் அப்படின்ற ஒரு இடத்துலையே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வந்து ரெண்டு நாள் நாலாவது இடம். இது அஞ்சாவது இடம் பார்த்திங்கன்னா கேஸ்டன் வேலையிலையும் இருக்குது. ஆறாவது இடம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் ரைட். நம்ம அங்கே தாங்க வந்துடுவோம். சிட்னி லைவ் ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் சொசைட்டி. இது வந்து மூணாவது சனிக்கிழமை மட்டும்தான். இங்கே கவனிச்சிங்கன்னா ட்ராக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நார்மல் ரயில்வே ட்ராக்கை எப்படி க்ராஸ் பண்ணி போவோம், எப்படி சிக்னல்ஸ் இருக்கும், அந்த மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அநியாயத்துக்கு குழந்தை பசங்களாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. குட்டி குட்டி ட்ரெயின்ஸு. இங்கே வந்து சில பேர் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து அவங்களோட ஃபேமிலியோடு வந்து செலிப்ரேஷன் ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்து இங்கே பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் கூட பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள். Did you enjoy this? I no? didn't even go in it yet. Still you haven't gone? Yeah, of course you silly. How do you feel? இந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் மந்த்லி புக் பண்ணுன்ற அந்த யூஆர்எல் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக குழந்தைய கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நான் லிங்க் கொடுக்குறேன், லிங்க் போய் நீங்களே பாருங்கள். பை ஒன்லி த ஸ்டீம் த கோல் பேஸ்ட் ஆன் த கோல். எஸ் சரி சார். Totally cold. The one up the front is battery. Uh-huh. This one's cold. Uh-huh. All the others are cold. 1712 தான் தாமஸும் அவரோட அசிஸ்டன்ட் ஜானும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி ஸ்டீம் இன்ஜின்ஸை வந்து ரெடி பண்ணாங்க. ஒருவேளை மாதிரி இந்த மாதிரி மாதிரிகளை வந்து ரெடி பண்ணி தான் வந்து பெரிய ஸ்டீம் இன்ஜின்ஸை வந்து பண்ணாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. யாராவது அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது பயங்கரமாக இருந்தது. How it's connecting? Like it's, it contains any gas kind of a pressure and... இந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி இணைக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில ப்ரெஷர்ஸை வந்து யூஸ் பண்ணி தாங்க வந்து இணைக்கிறாங்க. எப்படி நம்ம ஊரில் ஈவன் எல்லா ஊர்லேயும் ரயில்வேயில் எப்படி வந்து நார்மல் ட்ரெயின்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இது எவ்வளோ வெயிட் தெரியுமா இழுக்கும்? அவங்க சொல்கிறாங்க 2 டன் வெயிட் இழுக்குன்றாங்க. நம்பவே முடியல. இங்கே அந்த ஸ்டீம் இன்ஜினோட ப்ராசஸை வந்து லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். அந்த கறி துண்டுகளை வந்து தூக்கி அந்த உள்ள இன்ஜின் உள்ளே போடுறாங்க. அது வந்து ஹீட் பண்ணி அந்த நீராவியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது நீராவினா சுடத்தண்ணி தாங்க. அந்த சுடத்தண்ணியில் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சுடத்தண்ணியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகுதுங்க. என்ன ஒரு அருமையான காட்சி! இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ட்ரெயின்லலாம் வந்து நம்ம படத்துங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் நான் முதல் முறை எனக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரெயினில் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 டிக்கெட்டு கொடுப்பாங்க. சரி, 2 டிக்கெட்டு வாங்கினா போதுமா, உள்ளே போகணும்ல. சரின்னு போயாச்சு. எப்படிலாம் உட்காரணும், இப்படிலாம் உட்காரக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து அங்கே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கா? ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிக்னல் பேஸ் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ நம்ம டிரைவர் வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காருங்க. அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு போல இல்லைங்க, பழைய கடியில் வெளியே தட்டிகிட்டு இருக்காரு.
கறி துண்டெல்லாம் வந்து தள்ளி வெளியே தள்ளி மறுபடியும் ஸ்டீமை வந்து ஹீட் பண்ணி இன்ஜினை வந்து கலப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே சிக்னல் போடலையா? சிக்னல் வந்து வந்துடுச்சு. ஃபைனலாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் சிக்னல் வந்துடுச்சு. சிக்னலில் பேஸ் பண்ணி நம்ம வண்டியை வந்து மூவ் பண்ண போகிறேன். மூவ் ஆகிடுச்சு. சிக்னல் ஆன் ஆகிடுச்சு. ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரியே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரயில்வே ட்ராக்கான வாட்ச் டவர், அதாவது சிக்னல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல இருந்தாங்க பண்ணுறாங்க. பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப கஷ்டம் இது மெயின்டைன் பண்ணுறது. நம்மளோட ஜர்னி முடிச்சாச்சு. கிட்ஸ் ட்ரெயின்ன்றதால நம்ம கிட்ஸ் கிட்டயே வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். குட் குட் யூ ஃபீல் குட் யா ஹவ் வாஸ் தி ட்ரிப்? குட். ஐ saw some toy animals. I saw a turkey, I saw a goanna and I saw a kangaroo. என்ன பாப்பா என்ன சொல்றா? இது வந்து பார்ட் 2 ஜர்னி, அதாவது லிஃப்டட் ட்ராக்ல வந்து போற வழிங்க. ஸோ இந்த ட்ரெயினும் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரெயின் வந்து பாதியிலே நின்றுச்சு, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. தாமதமாக புறப்பட்டு ஆக்சுவலாக எதிர்க்க வந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அதனால் நம்ம டிரைவரும் வந்து இறங்கி என்னப்பா உங்கள் ட்ரெயினில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ இந்த ட்ரெயின் ஃபிக்ஸ் ஆனால் தான் வந்து இது போகுமானான்னு தெரில. ஈவன் அது வேறு ட்ராக் தான் பாருங்க. இன்ஜினை ஒரே கையில் தூக்குறாரு. இடத்துல நான் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேங்க. என்னென்னா இங்கே இருக்கிற ரயில்வே கேன்டீனில் எல்லாமே வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது நீங்கள் வெளியே ஒரு காஃபி வாங்கினீங்கன்னா கூட $4-$5 இருக்கும். ஆனால் இங்கே $2-$2 காஃபி கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் கூட இங்கேயே வாங்கிக்கலாங்க வரவங்க. அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் நான் ஒன்று பார்த்தேன். சூப்பராக பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் மக்களே, நம்ம வீடியோ இதோட முடிக்கிறோம். இன்னொரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வ்ளாகில் வந்து நம்ம பார்ப்போம். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கப்பா. யாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே, பாய் பாய்.